ஒரு ஊரில் நீதிபதிக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களாமா. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவன் சின்ன சட்டையில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் கொலகாரனாக வந்துருந்தானாமா. இப்போ குற்றவாளி குண்டில் மகன், தீர்ப்பு சொல்கிற இடத்துல அப்பா, அதாவது நம்ம ஜட்ஜு. இப்போ அப்பா நேர்மையாக தீர்ப்பு சொல்லிட்டாரு, மரண தண்டனை தான் அப்படின்னு. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த தண்டனை அவனுக்கு பதிலாக இவரை ஏற்றுக்கிட்டாப்புல. இதே போல தாங்க இயேசுவோம், நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம அப்பாவான அவர் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கிட்டாப்புல. ஸோ அவர் மூலம் தாங்க உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. புரிஞ்சா சரிதான்.